வணக்கம். தமிழ்நாடு நேரலை செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது உதகையிலிருந்து சரவணன். நீலகிரி மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பால் போதிய விற்பனை இல்லாததால் கொய்மலர் வாடி வதங்கியுள்ளது. விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர், கோத்தகிரி, உதகை போன்ற பகுதிகளில் ஏராளமான விவசாயிகள் கொய்மலர் சாகுபடியை செய்து வருகின்றனர். இங்கு பல்வேறு வகைகளில் கார்னேஷன், லில்லியம், ஜெர்பரா, ஓரியண்டல் லில்லி உள்ளிட்ட பல்வேறு வகையிலான கொய்மலர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இதில் லில்லியம், கார்னேஷன், ஜெர்பரா உட்பட கொய்மலர்கள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. மொட்டுக்களாக அறுவடை செய்யும் கொய்மலர்கள் சென்னை, பெங்களூரு, மும்பை உட்பட பல்வேறு பகுதிகளுக்கும் கொண்டு சென்று ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில் கொரோனா பாதிப்பு ஊரடங்கால் 150 நாட்களுக்கும் மேலாக மலர்கள் விற்பனை செய்ய முடியவில்லை என்று விவசாயிகள் கூறுகின்றனர். இந்த நிலையில் ஏற்கனவே பசுமை குடில்களில் வளர்க்கப்பட்ட லில்லியம், கார்னேஷன் உள்ளிட்டவை வாடியது. இதனால் விவசாயிகளுக்கு பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. எனினும் கர்நாடக மாநிலம் ஊரடங்கு தளர்வு காரணமாக 10 முதல் 20% வரை கொய்மலர்கள் விற்பனைக்கு கொண்டு சென்றாலும் 3 மடங்கு விலை குறைந்துள்ளது என்று விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். நீலகிரி செய்திகளுக்காக உதகையிலிருந்து தினேஷ்.